வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரோக்கஸ் 16 மெகா பிக்சல் ஆக்ஷன் கேமரா. ஒரு பட்ஜெட் ரேட்டில் இந்த ஆக்ஷன் கேமரா நம்ம வாங்கலாம். இதை நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பேக்கேஜை பிரிச்சிட்டோம். இதோட பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலரில் ஒரு குவாலிட்டியான பாக்ஸாக இருக்குது. இதுக்கு பின்னாடி இதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சலு, பிளாக் கலரு, 2-inch LCD ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 16 மெகா பிக்சல், 10 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல்னு இப்படி வேரியேஷன்ஸ் மாற்றிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெசல்யூஷன் 4K கொடுத்துருக்காங்க, 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ்வல் தான், ஜேபேக் தான். 140° ஒய்ட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம மெமரி கார்டு போட்டுக்கலாம், அதாவது 64GB வரைக்கும் போட்டுக்கலாம். கிளாஸ் 10 போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 900mAh, கண்டினியூஸாக எடுத்தால் அதாவது 1080 ரெசல்யூஷனில் எடுத்தோம்னா ஒரு 90 minutes வரைக்கும் எடுக்கலாம். இதோட டைமென்ஷன்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். மற்றபடி வாட்டர் ப்ரூஃப், இது 30 meters வரைக்கும் தண்ணிக்குள்ளே எடுக்கலாம். ஒரு பட்ஜெட் ரேட்டில் நல்ல ஆக்ஷன் கேமரான்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேமராவை அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இதில் இந்த கேமரா மேலே கொடுத்துருக்காங்க, இந்த வாட்டர் ப்ரூஃப் கேசிங்கோடு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சின்னதாக இருக்குது. பார்க்க தான் இந்த கேசிங்கோடு கொஞ்சம் தடியாக இருக்கும். மற்றபடி இதை இப்படி ஓப்பன் பண்ணோம்னா அடுத்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க, ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பைக் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க, தென் டூ வீலரில் மவுண்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க, ஹெல்மெட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை கேரி பண்ண ஒரு ரிஸ்ட் பேண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, தென் இது க்ளீனிங் மெட்டீரியல் மாதிரி தெரியுது, இது டேக் கொடுத்துருக்காங்க, தென் அதோட ஒரு சின்ன குட்டி மேனுவல் கொடுத்துருக்காங்க. நல்ல கிளாஸியாக தான் இருக்குது. இதில் எப்படி யூஸ் பண்ணணும் அந்த ப்ரொசீஜர்ஸ் போட்டிருக்கோம். தென் ஒரு சின்ன மவுண்டட் ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. 3600 rupees இந்த அளவுக்கு இவ்வளோ ஐட்டம்ஸோட ஒரு பட்ஜெட்டட் ஆக்ஷன் கேமரானா இது தான். இப்போது இந்த கேமராவை யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போது இந்த கேமராவை நம்ம அந்த வாட்டர் ப்ரூஃப் கேசிங்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம். இப்போ இந்த கேமராவை அன்பாக்ஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் கேசிங்கில் இருந்த அளவுக்கு அந்த திக்னஸ் இல்லை. இது வெறும் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு தான். 30 meters சொல்லியிருக்காங்க, பட் கண்டிப்பாக தண்ணி இல்லை, காற்று கூட போகாதுன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு இருக்குது. இதுதான் இப்போ நம்மளோட கேமரா, க்யூட்டாக இருக்குது. இது பவர் பட்டன் ஃப்ரண்டில் இருக்கிறது, மேலே இருக்கிறது நம்ம கிளிக் பண்ணுற மோட், அடுத்தது ஒரு யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ டிரான்ஸ்மிட்டர் மைக்ரோ எஸ்டி கார்டு போடுறதுக்கும் கொடுத்துருக்காங்க, தென் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ண அதுக்கும் கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோஸ் சேஞ்ச் பண்ணவும் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கேமரா பார்த்தீங்கன்னா லென்ஸ்க்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க, பின்னாடி இருக்க ஸ்க்ரீனுக்கும் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் இருக்க இந்த வால்யூம் மாதிரி பட்டன் எதுக்குன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்காக. இப்போ இதை நம்ம ஆன் பண்ணுவோம். பவர் பட்டனை ஒரு 2 seconds ஹோல்ட் பண்ணால் போதும். ஒரு ப்ளூ கலர் இண்டிகேஷன் லைட் வரும், அதுக்கப்புறம் அந்த கேமரா ப்ரோக்கஸ் வைப்பர்னு வந்து ஆன் ஆகும். இப்போ தான் பேக்கேஜ்லேருந்து பிரிச்சதுனால பேட்டரி லோன்னு காட்டுது. ஆக்சுவலாக இது 900mAh பேட்டரி, ஸோ சார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது இதோட பேட்டரி சைஸ் பார்ப்போம். 900mAh பேட்டரி கொஞ்சம் க்யூட்டாக குட்டியாக இருக்குது. எந்த அளவுக்கு பவர் தாங்கன்றது யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் செகண்ட் வீடியோ போடும்போது சொல்கிறேன் வியூவர்ஸ். இதுதான் இதோட பேட்டரி. ஸோ பேட்டரி நம்ம ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி அகைன் லாக் பண்ணிடுறோம். இந்த கேமராவோட வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த ரிவ்யூவில் சொல்கிறேன்.
ஆக்சுவலாக பட்ஜெட்டட் கேமராக்கு ஒரு 3600 ருபீஸில் இவ்வளோ அழகாக இவ்வளோ அக்சசரிஸோட ஒரு கேமரா கிடைக்கிறது பெரிய விஷயம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.